இப்பொழுது நாம் இன்றைய செய்திக்கான தலைப்பு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8:10 ஒருவர் வாசிப்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்வதற்கு முன்னதாக சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில்? எதை புசிக்கணுமா? மதுரமானதை குடித்து. சரி, மூன்று காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது கொழுமையானதை புசிக்கணும், ரெண்டு மதுரமானதை குடிக்கணும், குடிச்சிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் கொண்டாடணும். என்ன சொல்கிறாரு? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். அதுதான் பிரதானம். நீங்களும் நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும். சாராய கடையில் இல்லை, அந்த குடியை சொல்லல ஆண்டவர். மதுரமானதை குடித்து. அல்லேலூயா. அப்படியானால் அந்த காலத்தில் திராட்சை ரசத்தை தான் அவர்கள் பருகுவார்கள். கர்த்தருக்கு சோத்திரம், அவர்களுக்கு பானம் அதுதான். திராட்சை ரசம் என்று சொன்னால் வெளிநாட்டு பானம் என்று நினைத்து விடக்கூடாது. திராட்சை ரசம் என்று சொன்னால் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கடைகளெல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ்னு சொல்லுவாங்க. உடனே பிழிந்து வடிகட்டி கொடுப்பது, அதான் ரசம். தமிழில் ரசம். அப்படி நாமும் திருப்தியாக இருக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கும் பங்குகளை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி செய்வதில் வருகிற மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா? இது யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. இந்த தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி பல வகையில் மனிதனுக்கு வரும். எல்லா மகிழ்ச்சியும் மனிதனுக்கு பலன் தருகிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் உலகத்தில் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். அப்படியான இன்றைக்கி வாழ்க்கையில் சிரிக்காத மனிதன் யாராவது இருக்கிறாங்களா? பல வகையில் மனிதன் சந்தோஷத்தை என்ன செய்கிறான், கொண்டாடுகிறான். இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுகிற காரியம், மகிழ்ச்சியை கொண்டாடுகிற காரியம். ஆனால் இப்படி மகிழ்ச்சி அடைகிறவர்கள், இதனால் பூரிப்படைகிறவர்கள் மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கிறார்கள், ஆனால் போகத்தான் செய்கிறார்கள். அப்போ அதனுடைய பொருள் என்ன? அது ஒருபோதும் அவர்களுக்கு பலத்தை தருவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் கேட்டு அதன்படி செயல்படும்போது அவனுக்கு இயற்கையாகவே அவன் என்ன செய்கிறான், மகிழ்ச்சியை அடைகிறான். அந்த மகிழ்ச்சி தான் அவனுக்கு தேவ பலனை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பதன் மூலமாக அவனுக்கு உண்டாகிறதான மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அதுதான் அவனுக்கு தேவ பலனை கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கி நாம் மகிழ்ச்சியை விரும்புகிறோம், சந்தோஷத்தை விரும்புகிறோம். ஆனால் அதை எந்த வகையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். இப்போ இந்த வசனத்தில் நாம் கடைசியில் பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுக்கு பலன், வேறு வழியில் இல்லை. அதை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, அப்புறம் என்ன, சிரிப்பு, ஆனந்தம், இந்த ஐந்து வகை இருக்கிறது. இது பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். என்னென்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, சிரிப்பு, ஆனந்தம் என்று ஐந்து காரியங்கள் இருக்கு. இந்த ஐந்து காரியங்களை நான் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் எங்கே உருவாகிறது என்று சொன்னால் இதயத்தில் உருவாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் இங்கே தான் உருவாகிறது, வேறு எங்கும் உருவாகிறது இல்லை, இங்கே உருவாகிறது. ஆனால் அங்கே சந்தோஷம் உருவாகியிருக்கிறது என்பது எதனால் விளங்குகிறது என்று சொன்னால், மகிழ்ச்சியிலே அது வெளிப்படுகிறது, களிப்பிலே வெளிப்படுகிறது, சிரிப்பிலே வெளிப்படுகிறது, ஆனந்தத்திலே வெளிப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை இதயத்தில் உருவாகிறதான இந்த சந்தோஷம்தான், உள்ளத்தில் உருவாகிற அந்த சந்தோஷம். உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நாம் எடை போடவும் முடியாது, கண்களால் பார்க்கவும் முடியாது. ஆனால் அங்கே சந்தோஷம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற காரியங்கள் பல. மகிழ்ச்சி, ரெண்டாவது களி கூறுதல், மூன்றாவது சிரிப்பு, அடுத்தது ஆனந்தம். இப்படி அது வெளிப்படுகிறதே நாம் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் முதலாவது அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். மகிழ்ச்சி என்று சொல்லும்போது நல்ல கவனிங்க, அது சைலண்ட், அது சைலண்ட்டாக வெளிப்படக்கூடியது. அது முகத்தில் தெரியும், உதட்டிலே தெரியும். அந்த மகிழ்ச்சிக்கு சவுண்டு கிடையாது, நல்லா விளங்கி கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சிக்கு என்ன கிடையாது? சவுண்டு கிடையாது. கர்த்தருக்கு சோத்திரம். அது மகிழ்ச்சி, கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? களிப்பு என்று பார்க்குறோம். இந்த ரெண்டாவது பகுதியை கொஞ்சம் கடந்து லைட்டாக சவுண்டு வெளியில் வரும். இது என்னது? களிப்பின் சப்தம். ரொம்ப சவுண்டு இல்லாமல் ரொம்ப கம்மியாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக சிரிக்கிற ஒரு சிரிப்பு அலை, அது லேசாக சவுண்டு வெளியில் வரும். கர்த்தருக்கு சோத்திரம். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை செரிப்பு, அது கொஞ்சம் ஹைலைட் வரும், உயர்வான நிலைக்கு வரும். செரிப்பு, கர்த்தருக்கு சோத்திரம். அதற்கு கடைசியாக நாம் பார்க்கும்போது ஆனந்தம் என்று பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆராதனையில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது வாய் மூடி மௌனமாக ஆராதிக்கிறதல்ல, ஆனந்த சத்தத்தோடே ஆராதிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதை தான் நாம் அறிந்திருக்கிறோம் வசனத்தில், ஆண்டு எழுதி வைத்திருக்கு, நான் உங்களை என் ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை மகிழ பண்ண வேண்டும். மகிழ்ச்சியை நாம் தேடி ஓடுவதல்ல, மகிழ்ச்சி கர்த்தரால் நமக்கு வர வேண்டும். அது நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக வர வேண்டும். அதிலே களி கூறுகிறவர்கள் தான், அதிலே மகிழ்ச்சி அடைகிறவர்கள் தான், அதிலே ஆனந்தம் அடைகிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே மகிழ்ச்சியை எங்கேயோ தேடி நாம் ஓடக்கூடாது. இன்றைக்கி எங்கேயாவது இப்படிப்பட்டதான ஒரு
சிரிப்பு அல்லது சந்தோஷமானத காரியங்களை எங்கேயோ நடத்துகிறார்கள், ஒரு கூட்டம் போட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி ஓடுகிற நிலை அல்ல. அல்லது நாம் கையில் வைத்திருக்கிற செல்ஃபோனில் வருகிற காமெடி காட்சிகளை, காமெடி வார்த்தைகளை கேட்டு அதில் கழி கூறுகிற அனுபவம் அல்ல. அது நிரந்தரமற்றது, நல்ல கவனிங்க. இது உலகத்திலிருந்து வருகிறதான மகிழ்ச்சி, அது நிரந்தரமற்றது. கர்த்தர் நம்மை மகிழ பண்ணினால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானது. அல்லேலூயா. கர்த்தர் எதையுமே நமக்கு டெம்பரவரியாக கொடுக்குறவர் அல்ல, அவர் கொடுக்கறது எல்லாமே பர்மனண்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிரந்தரமானவர், அவர் இன்று இருந்து நாளை மறைகிறவர். அவர் சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் நிரந்தரமானவர். அவர் நிரந்தரமாக இருக்கிறபடினாலே நம் கொடுக்கிறவைகள் எல்லாம் நிரந்தரமாகத்தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறதான அந்த ஸ்தலமும் எப்படிப்பட்டது? நிரந்தரமானது. நமக்கு நல்லா தெரியும், 2 கொரிந்தியர் 5:1 நாம் வாசிக்கும் போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்னு சொல் ஆரம்பிக்குது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்றார். அப்போ பாருங்கள், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, நாம் வாசம் பண்ணக்கூடிய வீடு கூட என்ன ஆகிடும்? அழிந்துவிடும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவலை அல்லாத அந்த வீடு இருக்கிறதுவா, அதுதான் நித்திய வீடு. நித்திய வீடுன்னு என்ன? நிரந்தரமான வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்கு தான் நம்மை சொந்தக்காரர்களாக நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன என்று சொன்னால், உலகத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சியை பார்க்கிலும் கர்த்தரால் வருகிற மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரமானது. அதுதான் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஏன் வார வாரம் கண்டிப்பாக சபைக்கு வரணும், ஏன் வார வாரம் நம்ம கரெக்டாக விசுவாசத்துக்கு வரணும், ஏன் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற விசேஷ கூட்டங்களுக்கு வரணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான். அதன் மூலமாக நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்குத்தான். தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவராயினும் துக்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்வார்கள். அல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆண்டவர் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறவர். அதனால தான் பரிசுத்தவான் சபைக்கு எழுதும்போது நிருபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறார். கர்த்தருக்கு துக்கப்பட்டு அழுவதற்காக நாம் சபைக்கு வரல, வேதனைப்படுவதற்காக நாம் சபைக்கு வரல. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை எப்போதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சந்தோஷம் உள்ளே நிறைந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் வராது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மகிழ்ச்சி என்பது அநேகருடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. சில நினைக்கலாம், கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாரே, ஆனால் சிலர் ஏன் எப்பொழுதும் துக்கமாக இருக்கிறாங்க, வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் அதுக்கு பதில் முன்னாடியே சொல்லிட்டேன், மகிழ்ச்சி கர்த்தரால் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். யாரால் வரணும்? கர்த்தரால் வரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். செய்தால் அவருடைய மகிழ்ச்சி நமக்கு பூர்ணமாய் கிடைக்கும், நம்மை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. அதான தலைப்பு வசனத்தில் பார்த்தோம், கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆக தானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே,
மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தாங்க கிறிஸ்தவன். அப்படி நினைக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. எவன் ஒருவன் தான் தான் வாழணும், நான் தான் நல்லா இருக்கணும், ஏத்த வீட்டுக்காரன் போயிடணும், அவனால் பெரிய தொல்லையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவன் ஏன் இருக்கிறான், ஏன் ஆண்டவர் அவனை இப்படி வச்சுருக்கிறாரு அப்படின்னு எவன் ஒருத்தர் நினைக்கிறான், அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஏன் கிறிஸ்தவன் கிடையாது? ஆண்டவர் சத்துருவை நேசிங்கள் தானே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ சத்துருவை என்ன செய்கிற, வெறுக்கிறியா, நீ எப்படி கிறிஸ்தவன்? அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்டவுடைய உள்ளத்தில் எப்படி சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்கள் உள்ளத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கும், எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? அல்லேலூயா. நம்மை துன்பப்படுத்தினவனுக்கு, நமக்கு கேடு நினைக்கிறவனுக்கும், நாம் வந்து அவனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் நாம் விரோதமாய் பேசாமல் விரோதமாய் செய்யாமல் அவனை நாம் மன்னிக்கும் பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதல்லவா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே போல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற மகிழ்ச்சிக்கு அஸ்திபாரமாகவும் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் எப்படி மகிழ்ச்சி அடைய வேண்டும்? நாம் மாத்திரம் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பதல் அல்ல, மற்றவர்கள் பசியோடு இருப்பதை எவன் ஒருவன் பொறுக்க மாட்டாது இருக்கிறானோ அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் மகிழ்ச்சியாக இருப்பான். மற்றவர்கள் வாழ்ந்திருக்கணும், நானும் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் தேவனுடைய பிள்ளை. அவன் உள்ளத்தில் தான் கர்த்தர் என்ன செய்வார், மகிழ்ச்சியை கொடுப்பார். அந்த மகிழ்ச்சி அவனை பலப்படுத்தும், அவனுக்கு சகாயம் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 60:15 வாசிப்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தர் தான் நம்மை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும். மகிழ்ச்சியை நாம் தேடி ஓடக்கூடாது. நாம் தேடி ஓடினால் அது தேவன் தருகிற மகிழ்ச்சி அல்ல, அது உலகம் தருகிற மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சி தேடி ஓடாமல் தேவன் சொன்னதை செய்தால் போதும் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். அவர் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக நம்மளை என்ன செய்வார், நிரப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவார். லேலூயா, லேலூயா. அது நம்மை பலப்படுத்தும், அது நம்மை ஸ்திரப்படுத்தும். ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருக்கு சோத்திரம். நீதிமொழிகள் 17:22 நான் வாசிப்போமானால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாக. ஔஷதம்னா என்ன தெரியுமா? அது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இப்போ அதெல்லாம் சொல்கிற அந்த வார்த்தை இப்போ பயன்படுத்துறது இல்லை. ஔஷதம் என்று சொன்னால் அது மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்தான். அது எப்போ நல்ல மருந்தாகும்? அந்த மகிழ்ச்சி தேவனிடத்திலேருந்து வந்தால் தான் நல்ல மருந்தாகும். ஏன் தெரியுமா? நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் தாங்க நமக்கு மருத்துவர், அவர் தாங்க நமக்கு பரிகாரி. அல்லேலூயா. பரம வைத்தியர் என்று அவருக்கு பெயர் நம்முடைய தேவனுக்கு. அப்போ அவரிடத்துலேருந்து வந்தால் என்ன வரும் நமக்கு? மருந்து தான் வரும், நல்ல மருந்து வரும். அந்த நல்ல மருந்து தான் என்னது? மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்கிறார். ஔஷதத்திலே நல்ல ஔஷதமா, அப்படின்னால் அது தீமை தராதுன்னு அர்த்தம். அது நமக்கு உபத்திரவு தராது, பிரச்சனையை தராது. அது ஒரு நல்ல மருந்து. அது நமக்கு ஆரோக்கியத்தை தரும், சுகத்தை தரும், பலனை தரும். அப்படிப்பட்ட மருந்து நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளே. ஆகவே தான் நம் மகிழ்ச்சியை தேடி, மருந்தை தேடி அங்கே இங்கே ஓடுவதை பார்க்கலாம்.
தேவனை தேட வேண்டிய நேரத்தில், தேட வேண்டிய விதத்தில், தேட வேண்டிய இடத்துல அவரை நாம் தேடினால் அந்த மருந்து நமக்கு கிட்டும். ஆனால் உலகத்திலேருந்து வருகிற சந்தோஷத்தில் என்ன கிடையாது தெரியுமா? ஔஷதம் இல்லை அங்கே, அது மருந்தல்ல. கத்திரிக்கு சோத்திரம் இன்னும் சொல்ல போனால் அது வியாதி தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் அடிக்கிற அந்த லூட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா, அடிக்கிற விட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, அருவறுக்கத்தக்க காரியங்களை பேசி, கேட்கக்கூடாத வார்த்தைகளை பேசி சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் அது. அது ஒருபோதும் நம்மை மருந்தாக நமக்கு அது உதவ போகிறதில்லை. கத்திரிக்கு சோத்திரம் அதில் பாவம்தான் வரும். உலகம் கொடுக்குற சந்தோஷத்தில் என்ன வரும்? பாவம் வரும். ஒருவேளை நீ பூமியில் வாழும்போது நீ வேணால் மகிழ்ச்சியில் இருக்கலாம், சந்தோஷத்தில் இருக்கலாம், ஆனால் அதில் பாவம் உண்டு, மறந்துடக்கூடாது. ஆனால் கத்திடத்திலிருந்து வருகிறதான மகிழ்ச்சி அது உனக்கு நல்ல மருந்தாக இருக்கிறது, அது உன்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் அடைய முடியும் என்று சில காரியங்கள் இருக்கிறது. கத்திடத்திலிருந்து எப்படி நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், எந்தெந்த வகையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சில காரியங்கள் இருக்கிறது. கத்திற்கு சோத்திரம். ஜனங்கள் எப்படியெல்லாம் மகிழ்ந்தார்கள், எந்தெந்த காரியத்தில் மகிழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் வேதத்தில் நாம் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். வாசிங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 12:43 அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. தேவ ஜனங்கள் மகா சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். எதனால? மிகுதியான பலிகளை செலுத்தினதினாலே. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு மிகுதியான சந்தோஷம், மகிழ்ச்சி எதனால் வர முடியும் என்று சொன்னால், தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே வந்து மிகுதியான பலிகளை செலுத்துவதன் மூலமாக அங்கே உள்ளம் என்னது மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. ஏதோ செலுத்தின அப்படினால அல்ல. இன்றைக்கி நம்ம பலி செலுத்துக்கிறோம் எந்த விதத்திலும், சோத்திர பலியோ, துதி பலியோ, காணிக்க பலியோ, தசம பாகமோ, எந்த விதத்துலையோ நம்ம செலுத்துகிறோம். ஆனால் இங்கே ஏதோ இவர்கள் பலி செலுத்தினார்கள் என்றல்ல, மிகுதியான பலிகளை செலுத்தினதினாலே. இவர்கள் இவர்கள் எப்படி இருந்தார்களாம்? மன மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கொடுப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தருக்கு சோத்திரம். தேவனை துதிப்பதிலே மகிழ்ச்சி, தேவனுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி. இந்த ரெண்டு பலிகளும் அவசியம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் துதிப்பலியை மாத்திரம் செலுத்தி விட்டு போவதல்ல, காணிக்கை பலிகளிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். காணிக்க பலியை மாத்திரம் செலுத்திவிட்டு போய்விடுவதல்ல, துதிப்பலி செலுத்துவதும் அவசியம். இந்த ரெண்டு பலியும் ரெண்டு கண்களை போல, இந்த ரெண்டு கண்களும் அவசியமான கண்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண் அவசியமா இல்லையா? கர்த்தருக்கு சோத்திரம். நீ பலியை மாத்திரம் செலுத்தி விட்டு துதியை செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு கண் குருடு உனக்குன்னு அர்த்தம். அல்லது பலியை செலுத்தி விட்டு, துதி பலியை செலுத்தி விட்டு காணிக்க பலி செலுத்தலை அப்படின்னா உனக்கு ஒரு கண்ணு கூடுதான் அர்த்தம். ஒற்றை கண்ணனாக இருப்பதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. ரெண்டு கண்ணுடையவனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரெண்டு கண்ணும் சுத்த கண்ணாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள கண்ணாக இருக்க வேண்டும். ஆகவே ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து மிகுதியான பலிகளை அவர்கள் செலுத்தினதினாலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு எது காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னால், தேவனுக்குரிய பலிகளை செலுத்துவது தான் காரணமாக இருக்கிறது.
துதிப்பதிலும் கொடுப்பதிலும் ஏற்படுகிற சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கும், அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கும், அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பலனாக இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஏன், நீ பலனாக இருந்தால் இன்னும் அதிகமான பலியை செலுத்துவாய். ஆகவே உன்னை இப்போ மகிழ்ச்சியினாலே உன்னை நிரப்பி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு உதவிகரமாக இருக்கிற ஒருவனையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர்களை விட்டு விலகுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தாங்க நீங்கள் வந்து ரெண்டு பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பலிகளை செலுத்தக்கூடியவர்கள். ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து விட்டால் நீங்கள் செலுத்தது ஒரே பலி தான் செலுத்த போகிறீங்க. அங்கே துதிபலி சோத்திர பலி தான், ஆராதனை தான். அங்கே கொடுக்கறதுங்கிறதே கிடையாது. கொடுக்கிறது என்பது இந்த பூமியோடு முடிந்து விட்டது. ஏன் பூமியில் இந்த ரெண்டு பலிகள் அவசியப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய ஊழியமும் நடைபெற வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுவதற்கு துதிபலி, கர்த்தருடைய ஊழியம் நடைபெறுவதற்கு காணிக்கை பலி. இந்த ரெண்டு பலியும் பூமியில் தேவைப்படுகிறது. ஆனால் பரலோகத்தில் ரெண்டு பலிக்கு இங்கே வேலை இல்லை, அங்கே ஒரே பலி தான், சோதர பலி, துதி பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியவை எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் இவ்விதமாக தேவனுக்கு மிகுதியான பலிகளை செலுத்தி அவர்கள் தேவ சன்னிதானத்தில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் உங்களை இங்கே கொண்டு வந்து உங்களை பகிழ பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதனுடைய உள்பொருள் என்ன? நான் உங்களை என் ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதனுடைய உட்பொருள் என்ன இதில் இருக்குது? என்ன, எதுக்கு உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேங்கிறாரு? மிகுதியான பலிகளை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சன்னிதானத்தினை வந்து செலுத்த வேண்டும். அது உள்ள அது அடங்கியிருக்கு. இதை செலுத்தும் போது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி அனுப்புவார். என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியானால் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்பி நம்மை மகிழ்வோடு நம்மை அனுப்பக்கூடிய தேவன் அவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு வருபவர்கள் கொண்டு போவார்கள், கொண்டு வராதவர்கள் வெறுங்கையோடு போவார்கள். புரியல, நான் சொல்லல, அவர் ஒருத்தர் வசனத்தை வேறு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுமா. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை நாம் எந்த விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் மூலமாக நீங்கள் பெற்றுக்கிற மகிழ்ச்சி தான் உங்களுக்கு நிரந்தரமானது, அதுதான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு பலனை தரக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை தேடுகிற அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. சங்கீதம் 14:7 வாசிப்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சுருக்கமாய் சொல்ல போனால் அது என்ன சொல்லலாம், ரட்சிக்கப்படுதல், ரட்சிக்கப்படுதல், மீட்கப்படுதல். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைக்குமா? மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு சோத்திரம். அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் என்னை சிறையிலிருந்து விடுவித்தார், பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தார், அவன் கட்டுகளிலிருந்து என்னை விடுவித்தார், உலக ஆசாபாசங்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார்,
அக்கிரமத்திலிருந்து என்னை விடுவித்தார். இந்த உலகத்தினுடைய பலவிதமான அசுத்தங்களிலிருந்து கர்த்தர் என்னென்ன பண்ணார், விடுவித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய செய்கைகளை வைத்து நாம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஏதாவது ஒரு நன்மை, பொருளாதார ரீதியாக பொருள் ரீதியாக ஒரு நன்மை நமக்கு செய்து விட்டால் உடனே நமக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, கர்த்தர் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜை வாய்க்க பண்ணாரியா. கவனிங்க, கர்த்தர் எனக்கு ஃப்ரிட்ஜை என்ன பண்ணார், வாய்க்க பண்ணாரியா. வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க ஐயா. என்ன செய்யணும், எதுக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாரையும் இடிக்கிற மாதிரி தெரியுதோ. கர்த்தர் ஃப்ரிட்ஜு கொடுத்தார், சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், அது துக்க செய்தியாது, மகிழ்ச்சி செய்தி தான். கர்த்தருக்கு சோத்திரம். அதற்கு என்ன பண்ணுன, நீ அல்லவா கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை என்ன செய்யணும், மேன்மைப்படுத்தணும். உனக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறாரே, ஒரு நன்மையை கொடுத்துருக்கிறாரே. அல்லேலூயா. இதில் ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணணுமா, அவங்க மகிமைப்படுத்த மாட்டாங்களாம், அவங்க கர்த்தரை சோதரிக்க மாட்டாங்களாம், ஊழியக்காரன் வந்து தான் சோதரம் பண்ணணும். அல்லேலூயா. நல்லது, உங்கள் எண்ணத்தை நான் பாராட்டுறேன், கர்த்தருக்கு சோத்திரம். ஊழியக்காரன் வந்து சோத்திரம் பண்ணும், உங்கள் நம்பிக்கை அப்படி இருக்குது, ஊழியக்காரன் சோத்திரம் பண்ணால் தான் எடுக்கும், அவன் சோத்திரம் பண்ணால் தான் மேலே போவோம், நான் சோத்திரம் பண்ணால் போவாது. இது உங்கள் விசுவாசம், கர்த்தருக்கு சோத்திரம். அது விசுவாசம் அல்ல, கர்த்தர் எந்த பற்றியும் கேட்பார், என்னுடைய சோத்திர பலியும் அவர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார், அங்கீகரிப்பார். இந்த விசுவாசம் தான் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். ஆனால் அதே சமயத்தில் நாம் விரும்புகிற ஒரு பலன் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், சந்தோஷம் இருக்குமா சொல்லுங்க. அப்பவும் சந்தோஷப்படணும். கிடைச்சிச்சா நல்லது, கிடைக்கலையா ரொம்ப நல்லது. இது பைத்தியாரத்தனமாக இருக்குது. அது என்ன நடக்காட்டினா ரொம்ப நல்லதுன்னா, இது என்னங்க, இது நமக்கு அப்படி தான் கொஞ்சம் கிராஸ் புத்தியில் போவோம், நம்ம புத்தியெல்லாம் எப்போதுமே நேர் புத்தியில் போகாது, நேர் வழியில். அது கிடைத்தால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் விளையும், அல்லது நீ கத்தரை விட்டே பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும், அல்லது அது உனக்கு வேறு விதமான ஒரு பிரச்சனை கொண்டு வரும் என்று கர்த்தர் அறிந்து அதை உனக்கு கொடுக்காமல் இருக்கிறார். அப்படினால அது உனக்கு நம்ம நல்லது தானே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். எங்கே போகணும்னு ஒரு திட்டம் பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், போக விடாமல் தடை பண்ணிடுவார். நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சு கடைசியில் போக முடியாமல் போயிடுச்ச, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிவிட்டார். அப்படி தான் நம்ம உடனே புத்தி அப்படி தான் போவோம். யாராவது அந்த வாய்ப்பு தடைப்பட்டதற்காக, ஆண்டவரே நீ செய்த காரியத்தை ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருப்போம்மா நம்ம வாழ்க்கையில். முறுமுறுப்பு தான் வரும், கர்த்தருக்கு சோத்திரம். போனால் நல்லது தான், போகாட்டினா நமக்கு தெரியாதுங்க. நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு என்ன நேருங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அப்போ ரட்சிக்கப்படுவதால் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஊழியக்காரன் மூலமாக கொடுக்குற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் வராது. ஆனால் அதை மீறி நடக்கிறவர்கள் தான் இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ரட்சிப்பை குறித்து நாம் முதலாவது மகிழ்ச்சி அடைய வேண்டும். நல்ல கவனிங்க, யார் ஒருவர், ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன், யார் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டதை குறித்து சந்தோஷப்படுகிறார்களோ, மகிழ்ச்சி அடைகிறார்களோ, ஆனந்தம் அடைகிறார்களோ, பூரிப்படைகிறார்களோ, அவர்கள் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு உண்பதாக உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த ரட்சிப்புனா என்னங்கிற உணர்வு அங்கே இருந்தால் தாங்க அதில் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் மகிழ்ச்சியும் வராது, சந்தோஷம் வராது. அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் முடியாது. ஆக ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டுமானால் அவன் ரட்சிக்கப்பட்டதை குறித்து முதலாவது சந்தோஷம் அடைய வேண்டும். அதற்காக தேவனை அதிகமாக அவன் சோதரிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்தா நம்ம எல்லாம் கேட்குறதுல தான் இருக்கிறோம். எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஜெபம்னா என்ன அர்த்தமாயிடுச்சு தெரியுமா? ஏதாவது கேட்கணும் அவர்கிட்ட, பா எனக்கு இதை அதை கொடுக்கப்பா, இதை கொடுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா. கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி இருக்குதா? உலகத்தில் எவருமே கொடுக்க முடியாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதற்கு நீ நன்றி சொல்லியிருக்கிறியா? ஒவ்வொரு ஜபத்திலும் முதல்ல அதுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல்ல வர்றது என்ன தெரியுமா? அதில் என்ன வருது முதல்ல வர்றது சொல்லுங்க. சோத்திரம்னு என்ன? நன்றி சொல்லுதல். சோத்திரம்னு என்ன? நன்றி சொல்லுதல். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிட்டு, இப்படியெல்லாம் எனக்கு நன்மை செய்த தேவனே, இந்த ஒரு காரியத்திலும் இறக்கம் பாராட்டுங்கப்பா அப்படின்னு கேட்டால், நீ வந்து தேவனுடைய பிள்ளை, ஆனால் நான் நன்றியே சொல்ல மாட்டோம். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி கிடையாது, கர்த்தர் குப்பா கொடுத்த பாவ விடுதலைக்கு நன்றி கிடையாது. விடுதலை பெற்றிருந்தால் தானே நன்றிங்கிறீங்களா? இதற்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கேட்க வேண்டியதை என்ன செய்யணும்? கேட்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ துதிபலி ஸ்தோத்திர பலியை செலுத்தி தேவனோடு நம்மை உறவுள்ளவர்களாக முதல்ல ஏற்படுத்திக்கணும். அதான் ஜபத்தினாலும்ங்கிறார். ஜபம் என்று சொல்லுவதே தேவனுக்கும் நமக்கும் ஏற்படுகிற உறவு. அந்த உறவின் அடையாளம் தான் ஜபம். அந்த உறவு இல்லாமல் அவர்கிட்ட எதையும் கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அதை தான் இங்கே வகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எப்படி சொல்லணும் தெரியுமா? உங்கள் விண்ணப்பங்களை சொல்லும்போது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஜபம், வேண்டுதல், மூணாவது தான் வேண்டுதல். ஆனால் நம்ம செய்யறதுல முதல்ல வேண்டுதல். அதனால தான் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதையும் நாம் பெற்ற நன்மைகளுக்கு முதலாவது நன்றி சொல்ல தேவனுடைய பிள்ளைகள் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பை குறித்ததான ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே எப்போதுமே இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ரட்சிப்பை இழந்து போவதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். அந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய வகையில் நாம் எந்த ஒரு காரியத்திலும் போய் தலையிட மாட்டோம், நடத்தவும் மாட்டோம். நாமும் நடத்த மாட்டோம், நடத்துகிற இடத்துல போய் கலந்துக்கவும் மாட்டோம். ஏன்னா அது அவ்வளோ பெருசு. ரட்சிப்பு என்பது ஏதோ நீங்கள் மனு போட்டு கவர்மெண்ட்டிட்ட வாங்கிக்கிறது இல்லை, வீட்டு மனைக்கு பட்டா வாங்கிறது மாதிரி அப்ளிகேஷன் போட்டு வாங்கிக்கிறது இல்லை. ரட்சிப்பு என்பது, ரட்சிப்பு என்பது இது நம்மை படைத்த தேவனால் மாத்திரமே கொடுக்கக்கூடியது தான் ரட்சிப்பு. வேறு எவராலும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் அது ரொம்ப விலையேற பெற்றது. அது ரட்சிப்பு என்பது சாதாரணம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அரசாங்கத்துக்கு குற்றவாளிகளை கூண்டில் அடைக்கத்தான் தெரியும்,
அது சட்டத்தின்படி ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்தின் அடிப்பில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அரசாட்சி நடத்துகிறார்கள், அவர் அப்படி தான் செய்ய முடியும். குற்றவாளியே கூண்டில் தான் அடைப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்ட ஒரு குற்றவாளிகளை மன்னித்து தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறவர், அதுதான் அந்த ராஜாவுக்கும் இந்த ராஜாவுக்கு இருக்கிறதான வித்தியாசம். உலக ராஜாக்கள் எல்லாம் குற்றவாளிகளை தண்டிப்பார்கள், நம்முடைய ராஜாதி ராஜாவோ குற்றவாளிகளை மன்னித்து தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் நம்முடைய ராஜாவை போல ஒரு ராஜா இந்த பூமியில் கிடையாது. இவர் மகாராஜா, நம்முடைய ஆண்டவர் மகாராஜா. அல்லேலூயா. ஆக ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி இருக்கணும்னு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சங்கீதம் 35:9 வாசிப்போம். சங்கீதம் 35:9. பாருங்க, என் ஆத்மா கர்த்தருக்குள்ள எப்படி இருக்குமா, களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் எப்படி இருக்குமா, மகிழ்ந்திருக்கும். கர்த்தருக்கு சோதனம், ரட்சிப்பில் ஒரு மகிழ்ச்சி. என் ஆத்மா கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து ரட்சிப்பில் என்ன செய்யும், மகிழ்ந்திருக்கும். அந்த மகிழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உண்மையாய் சொல்லுகிறேன், சத்தியமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இடரல் வராது, தவறுகள் வராது, பின்மாற்றமும் வராது. கர்த்தருக்கு சோத்திரம். தேவனை பற்றி குறையும் சொல்ல மாட்டோம். ஏன், தந்த ரட்சிப்பை குறித்தே மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொன்னால், அப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து தேவன் மேலே குறை சொல்ல நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே தேவ ஜனம், இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய மொழியே, அந்த மகிழ்ச்சியினாலே நாம் இதயம் நிரப்பப்பட வேண்டிய மொழியே, அந்த மகிழ்ச்சியினால் வருகிறதான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மொழியே, உலகத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சியையோ உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தையோ நாம் ஒருபோதும் நினைச்சுக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது, அந்த மகிழ்ச்சியிலே நாம் திளைத்திருக்கவும் கூடாது. அது நம்மை பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருக்கு சோத்திரம். 64:10 வாசிங்க. சங்கீதம், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். யார் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்து அவரை நம்புகிறானோ அவன் தான் நீதிமான் என்று சொல்லுகிறது. அவன் தான் நீதிமான். நீதிமன்னா வேறு யார், பெரிய நற்கரிகளை செய்கிறவன் ஆ இவன்னு என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். அவன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறானா ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதுன்னா என்ன? எந்த காரணம் பண்ணிட்டும் கர்த்தர் மேலே அவன் குறை சொல்ல மாட்டான், குற்றம் கண்டுபிடிக்க மாட்டான், மற்ற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு விரோதமாக பேசவும் மாட்டான். அவன் தான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறவன். அவன் கண்டிப்பாக கர்த்தரை என்ன செய்ய மாட்டான், குற்றப்படுத்தவே மாட்டான், குறை சொல்லவும் மாட்டான். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறவன் அவரை நம்புவான், எல்லா காரியத்திலும் அவரை நம்புவான். அப்போ அவரை நம்பும்போது நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அவன்தான் நீதிமானாக இருப்பான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நீதிமானாக்குகிறவர் யார்? கர்த்தர். அவர் நம்மை நீதிமானாக்குகிறவர் தான். ஆனால் அந்த நீதிமானுங்கிற அந்த தகுதி எனக்கு எத்தனை பேர் தக்க வைத்து கொண்டிருக்கிறோம்? அப்படியானால் அவருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணுமே, அவரை குறை சொல்லாமல் இருக்கணுமே, அவர் வேதனைப்படுத்தாமல் இருக்கணுமே. சொல்லுங்கள். கர்த்தருக்கு சோதரம். எல்லாவற்றையும் அவரை நம்புகிறோமா? எல்லா காரியத்திலும் அவரை நம்புகிறோமா? அவரை மேலே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஏங்க அடுத்தவன்ட்டு போய் கையேந்துறோம்? சொல்லுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை
ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கத்திடத்திலிருந்து எனக்கு சொல்லுங்கள், எல்லாம் வாய் திறந்து. கத்திடத்திலிருந்து எனக்கு, அதனால் யாரையும் நான் நம்ப மாட்டேன், யார்டத்திலும் கையேந்த மாட்டேன். கத்தரே எனது பரிகாரி, கத்தரே என் தேவைகளை சந்திக்கிறவர், அவரே என் தேவைகளை என்ன செய்வார், கொடுப்பார். இதற்காக நான் யாருடைய தயவும் தேடி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். சொல்ல முடியுமா கத்தருக்கு சோத்திரம்? அதுதாங்க அவர் மேலே நம்பிக்கை இருப்பது. எனக்கு தேவைன்னா அவர் கொடுப்பார், அது தேவை இல்லைன்னா கொடுக்க மாட்டார். கொடுத்தால் நல்லது, கொடுக்காவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி சொல்லக்கூடிய அளவில் எத்தனை பேர் இருக்கிறோம்? கொடுக்காவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? கர்த்தர் நன்மையானதை தருவார், அப்படி தானே வசனம் சொல்லுது? கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ நன்மை அல்லாததை கர்த்தர் ஒருபோதும் தரமாட்டார். ஒருவேளை நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அது உனக்கு நன்மையானதுன்னு, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது நன்மையானது அல்ல, நல்லது அல்ல. ஆகவே அவர் அதை என்ன செய்கிறார், தடை செய்கிறார் அல்லது கொடுக்காமல் இருக்கிறார். அப்படியானால் அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தானே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு சோத்திரம். இது ஏதோ நமக்கு தீமையை வருவிக்கும் போல இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் அதை என்ன செஞ்சிட்டார், தடை பண்ணிட்டார். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும். அந்த நம்பிக்கை இருக்குதா அன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல? கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் வருகிறதான மகிழ்ச்சியை நாம் உதாசீனப்படுத்தி விட்டு உலகத்திலிருந்து வருகிறதான மகிழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுப்போமானால், அல்லது அந்த மகிழ்ச்சியை நாம் தேடி ஓடுவோமானால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது சூன்யமாக போகும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒருபோதும் உனக்கு உதவாது, அது ஒருபோதும் உன்னை நித்திய ஜீவனுக்கு உன்னை தகுதிப்படுத்தாது. நீ எப்போது உலகத்தை தேட ஆரம்பித்து விட்டாயோ, உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நீ உலகத்துக்கு சிநேகிதனாக மாறிவிட்டாய். உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நீ தேவனுக்கு பகைஞனாய் மாறிவிடுகிறாய். ஆகவே நித்திய ஜீவனை எழுந்து போவாய். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், நமக்கு மகிழ்ச்சி தேவை, சந்தோஷம் தேவை, ஆனந்தம் தேவை. ஆனால் இது உலகத்திலிருந்து எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் எனக்கு இந்த மகிழ்ச்சி வர வேண்டும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் நான் திளைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் மன்றாட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வழியில் நான் நடத்துவார். நான் முடிக்கிறேன். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இது போல இன்னும் செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.